அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நல்லதே பேசுவோம் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பதிவில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஏன்னா நம்ம இருக்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நுரையீரல் அதாவது இந்த இப்போ உர ஒரு நோய் தொற்றுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் பாதிக்குது அப்படின்னா அது நுரையீரல் தான் அந்த நுரையீரலை எப்படி வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்மளுடைய உணவுகளை கொண்டே நம்ம சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இருந்து நான் பார்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு நோய் தொற்று வந்து நம்மளோட நுரையீரல் பாதிக்கப்பட்டு அப்படின்னா வந்து உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து போகுது அந்த மாதிரி நோய் தொற்று வருவதற்கு முன்னரே நம்மளுடைய உடல் உறுப்பை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொடுறது அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட உடலோட வெளிபாகத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம தினமும் குளிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் சுத்தம் செய்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம உடலை சுத்தம் செஞ்சுக்கலாம் ஆனால் உள்ளுறுப்புகளை நம்ம வந்து எப்படி சுத்தம் செய்கிறது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வந்து எப்படி நீக்கிறது நோயின்றி உறுப்புகளை நம்ம எப்படி சீராக செயல்பட வைக்கிறோம் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தோன்னா நுரையீரல் அப்படிங்கிறது நம்ம உடலோட வந்துட்டு என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மாசு நிறைந்த காற்றையோ இருக்கோ இல்லை இந்த வாகன புகை இந்த சிகரெட் புகை இதெல்லாம் போய் நம்ம நுரையீரலுக்குள்ள வந்து அழுக்கா படிஞ்சிருது இந்த மாதிரி வந்து படியும் போது பார்த்தீங்கன்னா நுரையீரல நோய் தொற்று ஏற்படும்போது நம்மளுடைய உயிரிழப்பு வந்து சீக்கிரமா ஏற்படக்கூடியதாக ஆகி போயிடுதுங்க அதனால நம்மளோட நுரையீரலை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம் அது உணவு முறை மூலயமா நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசி பெரஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி வகை இருக்குங்க அதாவது முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த இந்த காய்கறிகளோட இதழ்கள் வந்து சிலுவை போல ஒரு அமைப்பில் இருக்கும் ஒன்று மீது ஒன்றா அடுக்கடுக்காக வளர்வதனால தான் இந்த பேர் அது பேர் குரூசி ஃபெரஸ் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க அடுத்த உதாரணமாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு பிரக்கோலி காலிஃப்ளவர் இதுலலாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிகமாக இருக்கு இது நுரையீரலில் உள்ள நச்சுகளை எல்லாத்தையும் அகற்றிடும் என்ன அப்படின்னு ஒரு சத்தையும் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய கார்சினோஜன் என்ற காரணியும் அழிக்க து இதனால செல்லுகள்லாம் பாதுகாப்பு வந்து தருதுங்க பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத ஆர்கானிக் காய்கறிகளா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து வெஜிடபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை வந்து நீங்க சாப்பிடுங்க நுரையீரல சுத்தம் பண்றதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஒரு சத்து அதாவது இதுவும் ஆன்டி ஆக்சிடெண்ட் தான் நுரையீரல் புற்றுநோயை வந்து தடுக்கக்கூடியது இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் நிற பரங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் வந்து காணப்படுது கிழங்கு கேரட்டு பரங்கிக்காய் பப்பாளி ஆரஞ்சு ஆப்ரிக்காட் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து கார்டினைட் சத்து வந்து அதிகமாக இருக்குது இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் ஏவும் சேர்ந்து இருப்பதனால நுரையீரலோட நண்பன் அப்படின்னே வந்து நம்ம கேரட்டை வந்து சொல்லலாம் அதனால இந்த கார்டினைட்ஸ் ஃபுட்ஸையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலிமா நுரையீரலை வந்து நம்ம சுத்தம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒமேகாதிரி ஃபேட்டி அசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் இது வந்து நுரையீரலுக்கு மட்டும் இல்லை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய சத்து தான் இந்த சத்து நுரையீரல் செயல்பாட்டை சீராக்கு உதவும் நுரையீரலில் வந்து ஏற்படக்கூடிய வீக்கங்கள் போன்றவற்றை குறைப்பதற்கும் இது உதவும் அனைத்து வகையான மீன்கள் பாதாம் வால்நட்டு போன்ற நட்ஸ்லையும் பிளாக்ஸ் மற்றும் வெள்ளரி விதைகள் போன்றவற்றில் வந்து ஒமேகா த்ரீ சத்து வந்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஸோ மூணு வந்து நான் சொல்லிட்டேன் அதுக்கடுத்து நாலாவது உணவு வகை பார்த்தீங்கன்னா பூண்டு இது வந்து ஒரு மூலிகை பொக்கிஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் உடல்ல இயற்கையா எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து பூண்டுக்கு இருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் குறைக்கும் கெட்ட கொழுப்பையும் கரைச்சி ஆரோக்கியமா நம்ம உடம்பு வந்து வச்சுருக்கோம் உணவுல அவ்வப்போது நம்ம சிறிது வந்து பூண்டை வந்து சேர்த்து வந்தோம்னா நுரையல் புற்றுநோயை வந்து கண்டிப்பா வராமல் பாதுகாக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அலிசின் அப்படிங்கிற சத்து வந்து நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்காக இருக்குது அதனால பாக்டீரியா மற்றும் பூஞ்சை இருந்து நம்ம நுரையீரலை வந்து பூண்டு வந்து பாதுகாக்குதுன்னே சொல்லலாங்க அடுத்து நான் ஒரு அஞ்சாவது பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூமி கடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம் நுரையீரலில் படிந்திருக்கும் கழிவுகளை வந்து அகற்றுது நுரையீரல் வீக்கத்தையும் குறைக்குது நுரையீரல் இருக்கக்கூடிய மியூக்கஸ் என்னும் திரவத்தை வந்து குறைக்கும் தன்மை இஞ்சியில் உள்ள இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகள் சுலபமாக சுவாசிக்க இஞ்சிய உணவுல வந்து சேர்த்துக்கலாம் சுவாச பாதையும் சீராக்கும் டீ ஜூஸ் போன்றவற்றில் சிறிதளவு இஞ்சியை நீங்க வந்து சேர்த்து குடிக்கலான்னே வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உடல்ல ஆக்சிஜனை முழுமையாக கடத்தி செல்லக்கூடிய வைட்டமின் சி வந்து உதவுது நுரையீரலோட சீரான இயக்கத்துக்கும் உதவுது ஆஸ்துமா பிராண்டஸ் போன்ற பிரச்சனைகளோட தீவிரத்தையும் வந்து குறைக்குது அப்படின்னே சொல்லலாம் நெஞ்சக நோய் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து வீரியம் குறையும் கொய்யா ஆரஞ்சு கிவி டீ எலுமிச்சை சாத்துக்குடி மாதுளை ஃபைன் ஆப்பிள் போன்றவற்றிலையும் வந்துட்டு என்னென்னா நுரையீரலோட பாடி கார்ட்ஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இப்போ நான் மேலே சொன்னதை ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூசி ஃபெரட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதாவது முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த காய்கறிகளை சாப்பிட்லாம் கார்டினாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வந்து சாப்பிட்லாம் ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச அந்த மீன் பாதாம் வால்நட் இதெல்லாம் சாப்பிட்லாம் அடுத்து பூண்டு இஞ்சி தென் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுகளை வந்து நம்ம எளிமையாக நீக்கிக்கலாம் நுரையீரல் நோய் தொற்று ஏற்படுதையும் வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம உடம்புல நோய் தொற்று நம்ம நமக்கு ரெக்கவர் ஆகிறது நம்மளுக்கு ரொம்பவே சிரமம் அதனால செய்து உங்கள் நீங்கள் வந்து நோய் தொற்று ஏற்பட்டால் தான் நான் வந்துட்டு மருந்து மாத்திரை சாப்பிடுவேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நோய் தொற்று வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல தயவுசெய்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் நலத்துடன் வாழ வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க தேங்க்யூ